வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். 27 மாவட்டங்களுக்கு அலர்ட். இரவு நேர ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மத்திய அரசு தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 27 மாவட்டங்களுக்கு என்னென்ன முக்கியமான அறிவிப்பு கொண்டு வந்தாங்க எல்லாமே இந்த நாம இப்ப பிரீஃபா பார்த்தலாம். மாறக்கமா ஸ்கிப் பாருங்க. உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி, ரேஷன் அட்டை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குன்னு தேவைப்படுங்க. நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக நாடு முழுவதும் பார்க்கும்போது ஒமிக்ரான் வைரஸ் தொற்று நாடு முழுவதும் பரவிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 51 நாடுகளில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவலாக பரவிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே அச்சப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஒரு சில மாவட்டங்களை மட்டும் இல்லாமல் ஒரு சில மாநிலங்களில் 200 ஊடகம் புதிய கட்டுப்பாடுகள் நம்மளுக்கு கடுமையாக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதன் காரணமாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போடாமல் இருக்கீங்களோ 2 தவணை கொரோனா தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என அனைத்து தரப்பினரும் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி வந்துட்டு இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் கடந்த 1.5 வருடமாக கொரோனா பாதிப்பு சற்றே குறைந்து வந்த நிலையில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது ஒமிக்ரான் வைரஸ் தொற்று. இதனிடையில் ஒமிக்ரான் எனும் புதிய வகை உருமாறிய கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வருகிறது. இதனால் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள 27 மாவட்டங்களில் தொற்று அதிகம் உள்ளதால் அந்தந்த மாநிலங்களில் தலைமை செயலாளருக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் தற்போது புதிய கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதில் பல பகுதிகளில் 24 ஊரடங்கு அமல்படுத்தலாம் என கூறப்பட்டுள்ளது. பொது இடங்களுக்கு மக்கள் கூடுவதை தடுத்தல், தற்போது திருமணம் சடங்குகள் போன்றவற்றை அனைத்தும் மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பார்க்கும்போது 27 மாவட்டங்களில் தற்போது வந்து ஒமிக்ரான் வைரஸ் தொற்று அதிகமாக பரவிட்டிருக்கிறதுனால அந்தந்த மாவட்டங்களில் தற்போது வந்து 200 ஊரடங்கு கொண்டு வரப்படலாம் அப்படின்னா இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். இதன் காரணமாக இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா திருமணம் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் அதிகமான மக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா இப்போ ரீசனாக ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக பரவிட்டிருக்கனால மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் முழு உணவு கொண்டாடப்படுமா கொண்டாடப்பட மாட்டாதா எல்லாமே இந்த ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டிருக்குங்க. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீண்டும் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் முழு உணவு கொண்டாடப்படுவாங்களா கொண்டாடப்பட மாட்டாதா எல்லாமே நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கப்படுவார். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.